ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி விங்கதிலோம் குலத்திற்கோல் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனிமுதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாளே உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினோ எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரே சுடரடி துடுகிடம்மனே வேங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலின்றும் அடித்தளம் ஆயிரம் அடித்தள மலர்கள் ஆயிரம் பற்றி பாதுகாசகம் இகமாந்த மகாதேசிகனுடைய மிகச்சிறந்த படைப்பு அனுபவித்து வருகிறோம். இன்று நாம் மேன்மை படலம் பிரபாவ பத்ததி என்பதிலே 51வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். உலகளந்தாய் உன்னடிக்கே உலகமும் போதவில்லை உழுத்தன் என் பாவங்களை அளக்கவும் முடியவில்லை ஒளிர்மணி பாதுகையே உன் தீரம் அளவில்லை உனைப்பணிந்தேன் யானே ஒளிர்மணியானேனே உலகளந்தாய் உன்னடிக்கே உலகமும் போதவில்லை உளுத்தம் என் பாபங்களை அளக்கவும் முடியவில்லை எம்பெருமான் ஒரு குரலா இருநிலம் மூவடிமன் வேண்டிய பொழுது ஈரேழு 14 உலகத்தையும் அளந்தான். அப்படி அளந்த பொழுது 3 அடி அளக்க வேண்டும். ஆனால் அங்கே 2 அடிக்குத்தான் வேலை இருந்தது, 3வது அடி கிடைக்கவில்லை, அடிக்கு இடம் கிடைக்கவில்லை. உளுத்தன் என் பாபங்களை அளக்கவும் முடியவில்லை. எம்பெருமானே உலகத்தையெல்லாம் அளந்த பொழுது அந்த உலகம் அளக்க முடியாமல், அதாவது சிறியதாகிவிட்டது, எம்பெருமான் திருவடி பெரியதாகிவிட்டது. ஆனால் என்னுடைய பாபங்களை பார்க்கும் பொழுது என் பாபங்கள் மிகுந்து விட்டது. ஏனென்றால் நான் உளுத்தன், பாவமே செய்து பாவியானவன். மனத்தில் ஓர் தூய்மையில்லை, வாயில் ஓர் இன்சொல்லில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவு விடிவன் வாழா, புனந்துழாய் மாலையானே பொன்னிசூர் திருவரங்கா, எனக்கினி கதியன் சொல்லாய் என்று முப்போதும் எப்போதும் தப்பே செய்து அலற்றுபவன். எனவே எம்பெருமானாலே உலகத்தை அளந்த பொழுது என்னுடைய பாவங்களை அளக்க முடியவில்லை, பாவங்கள் மிகுதியாக இருக்கின்றன. ஒளிர்மணி பாதுகையே உன் தீரம் அளவில்லை. பாதுகாதேவியே, உன் பெருமை அற்புதம். உனைப்பணிந்தேன் யானே ஒளிர்மணி யானேனே. ஆனால் பாதுகை என்ன செய்தது? என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கிவிட்டது. உனைப்பணிந்தேன் யானே, என்னுடைய அழுக்கெல்லாம் போனதுனாலே ஒளிர்மணியானே. 52வது பாசுரத்திலே தூப்பு குலமணி பேசுகிறார். அடித்தள மலரே யமுனை கரையில் கண்ணன் கடலினை பட்டதனால்
அடித்தளம் அல்லவே யமுனை கரையில் கண்ணன் கழலினை பட்டதினால் கடம்ப மரத்தின் கிளைகள் மறையின் கிளைகள் எனவே சிறந்ததம்மா. கடம்ப மரத்தின் கிளைகள் மறையின் கிளைகள் எனவே சிறந்ததம்மா. அடியினை உன்னை அணைத்ததினாலே அவற்றின் பெருமை உயர்ந்ததன்றோ. அடியினை உன்னை அணைத்ததினாலே அவற்றின் பெருமை உயர்ந்ததன்றோ. ஆழ்வார்நாவில் ஆயிரம் கவிகள் அழகாய் மலர்ந்தன உண்மையன்றோ. ஆழ்வார்நாவில் ஆயிரம் கவிகள் அழகாய் மலர்ந்தன உண்மையன்றோ. அடித்தளம் மலரே யமுனை கரையில் கண்ணன் கழலினை பட்டதனால் கடம்ப மரத்தின் கிளைகள் மறையின் கிளைகள் எனவே சிறந்ததம்மா. வேதங்களை சாகைகள் சாகைகள் என்று சொல்லுவார்கள், கிளைகள் என்று சொல்லுவார்கள், வேதத்தை மரம் என்று சொல்லுவார்கள். இங்கே யமுனைக்கரையிலே கண்ணன் கடம்ப மரத்திலே ஏறி நிற்கிறான். பின்னாலே காளிங்க மர்தனம் போன்ற சாதனைகள் நடைபெற இருக்கின்றன. வாடியிருந்த அந்த கடம்ப மரமானது கண்ணன் கழனை பட்டவுடனே தளிர்த்தது. கடம்ப மரத்தின் கிளைகள் எப்படி தளிர்த்தது? மரையும் கிளைகள் எனவே சிறந்ததம்மா. கடம்ப மரத்தின் கிளைகள் மரையும் கிளைகள் எனவே சிறந்ததம்மா. அதுபோல எம்பெருமான் திருவடிகள் இந்த பாதுகை இந்த இரண்டும் சேர்ந்ததனாலே திருவடி பெருமை உயர்ந்ததாம். என்ன ஆயிற்று? ஆழ்வார் நாவில் ஆயிரம் கவிகள் அழகாய் மலர்ந்தன உண்மையன்றோ. நினைத்து பார்த்தா அற்புதம் இருக்கிறது. பாதுகையோடு அடியினை சேர்ந்து சொல்லும் பொழுது எம்பெருமான் திருவடிகள் திருவாய்மொழி. பாதுகை என்பது நம்மாழ்வார், சடகோபன் என்பது நம்மாழ்வார், சடகோபன் ஆகிறார். எனவே அந்த சடகோபனோடு எம்பெருமானுடைய திருவடிகள் இணைந்ததனாலே திருவாய்மொழி ஆயிரம் கிடைத்தது. அதனாலே எம்பெருமானுடைய பெருமை உயர்ந்தது. ஆழ்வார் நாவில் ஆயிரம் கவிகள் அழகாய் மலர்ந்தன உண்மை என்றோ. சாக்கை என்று சொன்னோம், கிளை கிளையாக என்று சொன்னோம், பத்து பத்தாக கொத்து கொத்தாக முதல் பத்து, இரண்டாம் பத்து, மூன்றாம் பத்து என்று அற்புதமான கிளைகளாக மறையின் சாகைகள் போல, மறையின் கிளைகள் போல இங்கே அற்புதமான திருவாய்மொழியினுடைய பாசுரங்களை இங்கே மறைமுகமாக ஆழ்வார் அற்புதமாக அனுபவிக்கிறார். அதை நம்முடைய ஆச்சாரியரும் அனுபவிக்கிறார். 53வது பாசுரம். மணி மலர் பாதுகமே வணங்கிடும் போதினிலே குனிந்திடும் இலை தன்னில் குள்ளமயாகிடுவர் அமரறிவில் நகரில் அவர் உயர்நிலை அடைவர் அடங்குவர் அடைந்திடுவர் அமரரின் உலகினையே அடங்குவர் அடைந்திடுவர் அமரரின் உலகினையே. மணிமலர் பாதுகமே வணங்கிடும் போதினிலே குனிந்திடும் மிருகன்னில் குள்ளமாயாகிடுவார். வணங்கும் பொழுது உயரம் குறையும், ஆனால் வணங்கி முடித்த பிறகு அவர் பதவி, அவர் நிலை, அவருடைய பண்பு, அவருடைய குணம், அவருடைய பெருமை உயரும். அமரறிவின் நகரில் அவர் அடைவர் அடக்கம் அமரருள் வைக்கும் என்றார் திருவள்ளுவர். அமரறிவின் நகரில் அவர் உயர் நிலை அடைவர் அடங்குவர் அடைந்திடுவர் அமரரின் உலகினையே அடங்குவர் அடைந்திடுவர் அமரரின் உலகினையே. பாதுகையை வணங்குவதற்கு கற்கக்கூடிய பெருமைகளை மேன்மைப்படலாம் அல்லவா? மேன்மையை குறிப்பிடுகிறார். அடுத்து 54வது பாசுரம். திருவடி திருவடி நிலைகள் பாதங்கள் பாதரட்சைகள் இதை பதமலர்கள் எம்பெருமானுடைய திருவடிகள். பாதுகா மலர்கள் அந்த திருவடிக்கு காப்பாக ரட்சையாக இருக்கக்கூடியவை. அதை வழங்குபவர்களுக்கு ஒரு முறையானாலும் உனை சிரம் தரித்தோ நரகம் சொர்க்கம் என்னும் இரண்டையும் உதறிவிட்டு குருக்களின் நிறை வணங்கி
உறவர்கள் உலக மதை குருக்களின் நிறை வணங்கி உறவர்கள் உலக மதை நிரந்தரமாக்கிடுவர் நில் புகழ் பெற்றிடுவே. அடியார் ஈட்டம் கண்டிடக் கூடுமே அதுதானும் கண்பயனாவதே. முடியில் அடிபட்டால் அவர் பக்தராகிறார். அடி உதவு போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் சொல்வார்கள். உன்னதின் பிராப்னவந்தி என்கிறார் சுவாமி. உயர்ந்த நிலை கிடைக்கிறது. உருமுறையானாலும் உனைசிரம் தரித்தோ நரகம் சொர்க்கமெனும் இரண்டையும் உதறிவிட்டு வைகுந்த வாசேதினமே விலாசதா. இச்சுவை தவிரையான் போ இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டு. ஆச்சாரனுடைய என் உயிர் தந்தரித்தவரை சரணம் விட்டு யானடைவே நிறைவுருக்கள் அவர் வணங்கி பின்னருளால் பெரும்பூரூர் வந்த வள்ளல் பெரிய நம்பியால வந்தால் மணக்கால் நம்பின நெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சரபோகன் சேனநாதன் என்ன உதத்தில் மகளன்றி அவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடி அடைகின்றேனே என்று குருக்களின் நிறை வணங்கி உறவர்கள் உலகத்தை நிரந்தரமாக்கிடுவார் நீ புகழ் பெற்றிடுவார் மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமி சுமங்களும். ஆகையினாலே பாதுகையானது அப்படிப்பட்ட பெருமையை தரக்கூடியது. 55 புலங்களின் வசமே பட்டு புண்மையாம் வாழ் வாழும் குறை கேடர்கள் எம்மை காக்கின்ற காப்பு உண்ட உற்பத்தி நாசமில்லா மறைகளின் புதையலான உற்பத்தி நாசமில்லா மறைகளின் புதையலான திருவடிகள் தான் காப்பு அவைகளுக்கு நீயே காப்பு. இங்கே எல்லோரையும் ரட்சிப்பது வேத நிதியாக இருப்பது திருவடிகள். அந்த திருவடிக்கு பாதுகாப்பாக இருப்பது பாதரட்சை பதரட்சை பாதரட்சை பாதுகை. எனவே உற்பத்தி நாசமில்லா மறைகளின் புதையலான திருவடிகள் தான் காப்பு. வைத்தமா நிதியாக இருக்கக்கூடிய திருவடிகள் நிரந்தரம் போகத்தை அளிக்கக்கூடிய திருவடிகள். அந்த திருவடிகள் நமக்கு ரட்சை, அந்த திருவடிகளுக்கு பாதுகையே ரட்சை என்று பாதுகையின் பெருமையை மேன்மையை அழகாக பேசுகிறார். 56 பாசுரத்திலே தேவர்கள் எல்லாம் ஏற்கனவே புகழ் பெற்றவர்கள் பெருமை பெற்றவர்கள் மரம் பெற்றவர்கள் உரம் பெற்றவர்கள் அவர்கள் ஏன் பகவானுடைய திருவடிகளிலே வந்து வணங்குகிறார்கள் என்று கேட்டால் அதுக்கு காரணம் சொல்லுகிறார். அவருடைய தலையிலே மந்தார மாலையை மந்தார பூக்களை மந்தார மாலைகளை சூடி இருக்கிறார்கள். அது எம்பெருமானை வணங்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவடி மலர்களுடைய மனத்தோடு சேர்ந்து அதிகமான மனத்தை இரட்டை இரண்டு பங்கு மனத்தை அது வீசுகிறதாம். அந்த மனத்தை பெறுவதற்காக வணங்குகிறார்களாம். அரங்கனின் பாதுகை நீ அரவிந்த மனமே கொண்டாய் அரங்கனின் பாதுகை நீ அரவிந்த மனமே கொண்டாய் அருமறைகள் புகழ்ந்தே அமரெல்லாம் உனை தங்கள் திருமுடியில் ஏற்கின்றாள் பெருமனமே பெறுவதால் திருமுடிகள் சூடியுள்ள மந்தாரம் மனம் மிகுமே திருமுடியில் ஏற்கின்றார் உன்னை தங்கள் திருமுடியில் அமரெல்லாம் இருக்கின்றார் பெருமனமே பெருகுவதால் திருமுடிகள் சூடி உள்ள மந்தாரம் மனம் மிகுமே. எம்பெருமானுடைய அந்த மந்தார மலர்கள் தேவருடைய முடிகளிலே இருக்கின்றன. ஆனால் எம்பெருமானுடைய தேனேய மலரும் திருப்பாதம் அல்லவா? அந்த தேன் மலர்களுடைய மனத்தோடு அந்த மந்தார மலம் சேரும் பொழுது தேவர்கள் பெருமகிழ்ச்சி பெறுகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள், நித்திய ஐஸ்வர்யம் பெறுகிறார்கள். அடுத்தது 57 எம்பெருமானுடைய அழகான திருவரங்கம். அந்த திருவரங்கத்திலே உள்ள எம்பெருமான் எப்படி
ஒரு அழகான பூஞ்செடியோடு ஒப்பிடப்படுகிறது, அல்லது பூ மரத்தோடு அல்லது பழமரத்தோடு ஒப்பிடப்படுகிறது என்று பார்க்கிறோம். காவிரி கரையினிலே கற்பகமே திருவரங்கன், திருவரங்கன் அடித்தழில் மலர்ந்திட்ட தேன் மலர்கள், அறம்பொருள் இன்பம் வீடு எனும் பழங்கள் அளிக்கின்றாய், அரிய மலர் உனை நாடோ அரிக்கணங்கள் வேதங்களே. காவிரி கரையிலே கற்பகமே திருவரங்கன், கேட்டதற்கு கேட்டபடி நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகம். எனவே காவிரிக்கரையிலே கற்பகமாக திருவரங்கன் விளங்குகிறார். திருவரங்கனுடைய அடி துளிரிலே மலர்ந்திருக்க தேன் மலர் திருவரங்கனுடைய அடியால் துளிராக விளங்குகிறது. அந்த துளிரிலே மலர்கள் இருக்கின்றன. அந்த மலர்கள் தான் பூங்கொத்துதான் பாதுகைகள். அது பழங்களை தருகிறதாம். என்ன பழம் தருகிறது? அறம் பொருள் இன்பம் வீடெனும் பழங்கள் அளிக்கின்ற. அறம் பொருள் இன்பம் வீடு எனும் பழங்கள் அளிக்கின்றாய், அரிய மலர் உனை நாடும் அரிக்கணங்கள் வேதங்களே. கற்பகம் மரம் சொல்லியாயிற்று. அடிகள் துளிராக அரங்கனின் அடியால் அடிகள் துளிராகிவிட்டது. பாதுகை தேன் மலராகிவிட்டது. பழங்கள் சத்திரவித பல புருஷார்த்தங்கள் சொல்லக்கூடியதாகிவிட்டது. அங்கே வண்டுகள் என்று சொல்லுவதை விட்டுவிட்டேமே, அது எங்கே இருக்குது கேட்கிறார். அரிய மலர் ஊனை நாடும் அரிக்கணங்கள் வேதங்களே. அரிக்கணங்கள் வண்டுகள், வேதங்களே. சதாகல்ப கருவம் வந்தே வேத சாதோபஜீவிதம் சாஸ்திர புப்ப சமாயுக்தம் வித்வதி பிரமரசோபிதம் என்று சொல்லுவார்கள். அப்படி இங்கே அழகாக ஊமிக்கிறார். அடுத்து 58வது பாசுரம். பாதுகை தேவியின் திருமகள் அற்புதமே, பாவியேன் என்னையும் நீ பரமனடி கூட்டுகிறாய். பாதுகையே தேவி நின் திறமைகள் அற்புதமே, பாதுகையே தேவியின் திறமைகள் அற்புதமே, பாவியேன் என்னையும் நீ பரமனடி கூட்டுகிறாய். தேவி இலக்குமிக்கே உரித்தான மலரடிகள், தேவி இலக்குமிக்கே உரித்தான மலரடிகள், பாவி எனக்கும் என்றால் பரிவுடையாள் பாதுகையே. பாவி எனக்கும் என்றால் பரிவுடையாள் பாதுகையே. பாதுகையே தேவியின் திறமைகள் அற்புதமே. பாதுகையே நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? பாவியே என்னையும் நீ பரமனடி கூட்டுகிற. நீசனே நிலை ஒன்றுமிலேன் என்னையும் நீ எம்பெருமான் திருவிழை சேர்க்கிறாய். தேவி இலக்குமிக்கே உரித்தாள் ஊசி பிடிக்கும் திருவடிகள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திருவடிகள் மலரடிகள். தேவி இலக்குமிக்கே பிராட்டிக்கே உரிய அந்த அற்புதமான திருவடிகளை பாவி எனக்கும் என்றால் பரிவுடையாள் பாதுகையே. பழுதிலா உலகளாற்று பல சதுப்பேதிமார்கள். ஆழ்வார் பேசுகிறார், தொண்டடி புடி ஆழ்வார். சதுப்பேதிமார்கள் வேதங்கள் தெரிந்தவர்களே, இழிகுலப்பவர்களே, நுங்கம் அடியார்களாயில் தொழுமினீர். அது மாதிரி இங்கே பாதுகா தேவி எவ்வளவு பாவம் செய்தவனாக இருந்தாலும் தன்னை அண்டி வந்துவிட்டால் அவர்களை எம்பெருமானோடு சேர்த்து வைக்கிறார். பூஷகாரத்துவம். அடுத்தது 59வது. மறைகளுக்கு எழிலூட்டும் மாலவனின் மலரடிகள், மாலவனின் மலரடிகள் எழில் பெறவே பாதுகைகள். பிரம்மாதி முனிவரவர் முடிமணிகள் உராய்வதனால் பாதுகையும் வலுவழுப்பு பாப வெள்ளம் நழுவிடுமே. பாவம் என்று சொல்லுவார்கள். பாவம் உணர்வு. கவிகளுக்கு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இருக்கலாம், மேதாவிலாசம் இருக்கலாம், ஆனால் பாவம் என்பது கஷ்டம். இங்கே அழகாக சொல்லுகிறார். மலைகளுக்கு எழிலூட்டும் மாலவனின் மலரடிகள். வேதங்களுக்கு பெருமை தருவது எம்பெருமானின் திருவடிகள். மலரை மலைகளுக்கு
எழிலூட்டும் மாலவனின் மலரடிகள் மாலவனின் மலரடிகள் எயில் பெறவே பாதுகைகள். அந்த திருவடிக்கு பெருமை ஊட்டுவது திருவடி நிலைகள். பிரம்மாதி முனிவரவர் முனிமணிகள் உராய்வதனால் அந்த பாதுகையிலே பசுபதி விதி பூஜ்யகா என்று சொல்லுவார்களே, பசுமாம் தேவநாதகாய் பிரம்மாதி முனிவருடைய வைடூரியம் ஓமேதகம் புஷ்யராகம் மரகதம் மாணிக்கம் என்ற கிரீடத்தினுடைய மணிகள் உராய்வதனால் பாதுகையும் வலுவழுப்பு. இந்த பாதுகை வலுவழுப்பாக இருக்கிறது, சாப்ட் வலுவழுப்பாக இருக்கிறதாம். என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய பாப வெள்ளம் நழுவிடும், கருத முடா இருந்தா தங்கிவிடும், வலுவழுப்பாக இருப்பதால் நழுவுகிறது என்று அழகா சொல்லுகிறார். பாதுகையும் வலுவழுப்பு பாப வெள்ளம் நழுவிடுமே. அடுத்து 60வது பாசுரம், உலகலந்த அடிகளையே கங்கையதே கழுவியது கங்கையதை சங்கரனும் மங்களமாயேற்றானே. சங்கையில்லை புனிதம் நீ திருவடியோ இணையும் உன்னே மங்கள நீராட்டம் மாலடிகள் பெற்றிடுமே. உலகலந்த அடிகளையே கங்கையதே கழுவியது. ஒரு குரலா இருநிலம் மூவரிமன் மீண்டு உலகமெல்லாம் நீரடியால் ஒழுக்கி ஒன்றும் தருகுவன மாவடியை செயல் வைத்த காலாளன் அந்த திருவடியை பிரம்மதேவன் மேலே வந்த பொழுது பாவிய சேவடியை திருமஞ்சனம் செய்தார். உலகளந்த அடிகளையே கங்கையதே கழுவியது கங்கையதை சங்கரனும் மங்களமாயேற்றி. அந்த வானதி என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் திருவள்ளே தோன்றிய கங்கை திருமாலுடைய பேரனான சிவனாலே ஏற்கப்பட்டது. கங்கையதை சங்கரனும் மங்களமாயேற்றானி. சிவன் சிவனானான், கங்காதரனானான். சங்கையிலை புனிதம் நீ திருவடியும் இணையும் நீ. பாதுகாதேவியே உன்னை அடியார்கள் தொண்டர்கள் அர்ச்சகர்கள் திருவாராதன சமயத்திலே பாதுகையை சமர்ப்பிக்கிறார்கள். அப்பொழுது திருவடியை சுத்தம் செய்துவிட்டு பிறகுதான் பாதுகையை சமர்ப்பிக்கிறார்கள். சங்கையிலே புனிதம் நீ திருவடியும் இணையுமுனே மங்கள நீராட்டம் மாலடிகள் பெற்றிடுமே. ஆகையினாலே திருவடி புனிதமானது, அது கங்கையை தந்தது, சங்கரனை மங்களமாக ஆக்கியது. அந்த திருவடியே பாதுகையோடு இணைவதற்கு முன்னாலே திருமஞ்சனம் செய்விக்கப்படுகிறது என்றால் பாதுகையின் பெருமை மிகச்சிறந்தது என்ற ஒரு அற்புதமான செய்தியை இங்கே காட்டுகிறார். இப்படி பாதுகா சகஸ்திரம் அடித்தள மலர்கள் 1000 அனுபவித்திருக்கிறார். நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்வயே சக்கரவர்த்தி தனூதாய சர்வபூமாய மங்களம். சிறந்திடும் ஞான சிங்கம் சீர் மிகும் குணங்கள் கோட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனதே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.